ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 22 ஏப்ரல் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:01. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம் வீக்லி கான்ட்ராக்டில். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 37,370 இருக்குது. நம்ம அர்த்தம் பண்ணி எடுத்துக்கணும், அதாவது 37,400 கால் ஆப்ஷன் அண்ட் 37,400 புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ. ஸோ தென் பேக் ஃபில் தரணும். ஸோ ஒன்ஸ் பேக் ஃபில் கொடுத்தா நமக்கு கம்மி ப்ரோக்கர் சார்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள்ஸில் வந்து கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். தென் நான் வந்து சிம்பிளை காப்பி பண்ணிக்கணும். சிம்பிள் காப்பி பண்ணிட்டு ஃபியூச்சர் சார்ட்டில் வந்து ஃபீட் பண்ணிக்க போகிறோம். பேரமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஒன்று வந்து கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டு புட் ஆப்ஷன் தரணும். ஓகே. ஸோ ஃபியூச்சர் சார்ட் தான் ஓப்பனில் இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ்லேருந்து வந்து ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். சுக்கீர் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும் காப்பி பண்ணது. எக்ஸ்சேஞ்சில் தான் நெஃப்ட் தரணும். ஆப்ஷன் இண்டெக்ஸ் தென் ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன் தென் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 37,400, நம்பர் ஆஃப் லாட்ஸ் வந்து 40, லாட் சைஸ் 25, ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி, மோட் நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மோட் வந்து ஜீபிள், தென் இன்கிரிமெண்ட் மெத்தட் வந்து எவ்ரி சிக்னல் தரணும், லிமிட் வந்து 100 தரோம். ஸோ இப்போ வந்து சேம் இதே மாதிரி புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் 2 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா 20,000 தேவைப்படும், 10 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா 1 லேக் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து 500 ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் 10 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா வந்து 5,000 ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சேம் 1:1 ரேஷியோவில். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து 20,000 செட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் 20,000 ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஓகே. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ. ஸோ இந்த ரோபோ நமக்கு ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ்மே ஒர்க் பண்ணும். சப்போஸ் நமக்கு வந்து ஃபியூச்சர்லேருந்து பை சிக்னல் வருதுன்னு வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர்லேருந்து செல் சிக்னல் வர்றப்ப வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இது ஆப்ஷன்ஸ் பை மூட பண்ணும், செல்லிங் பண்ணாது. ஸோ செல்லிங் பண்ணுறதுக்கு மார்ஜின் நம்ம அதிகமாக தேவைப்படும். ஸோ அதான் நம்ம வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் பை மூட பண்ணுறோம். ஸோ என்ட்ரி எடுத்துருக்கு இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகிருக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. ஸோ புட் ஆப்ஷன் வந்து 24,350 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 335.65 பை பண்ணியிருக்கோம். 9:16 தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் 360. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 24,350 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம் ஏதாச்சும் டவுட் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொருள் இதில் பேசி வரும். தேங்க்யூ.